அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு கொரோனா இரண்டாவது அலை நம்ம எல்லாரையும் பீதியில் ஆழ்த்திட்டு இருக்கு இல்லையா? உங்களுக்கான கேள்வியும் அதற்கான விடையும் ஒன்று. கொரோனா இரண்டாவது அலை உண்மையா? உண்மைதான். கொரோனா ஒன்றாவது அலைக்கு ரெண்டாவது அலைக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, கொரோனா ரெண்டாவது அலையில் கொரோனா கிருமி படம் பார்த்துருப்பீங்களே, சுற்றி வந்து முள்ளு முள்ளாக இருக்கு இல்லையா, அந்த முள்ளு முள்ளாக பேர் ஸ்பைக் ப்ரோட்டீன், அதனுடைய பசைத்தன்மை ஜாஸ்தி. அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம சுவாசிக்கும் போது உள்ளே போய் மூச்சு குழாயில் டக்குன்னு ஒட்டிடுது. முதல் கொரோனா விட இப்போ மாறுபட்ட கொரோனா அப்படி இருக்குது, அதனால் ஜாஸ்தியாக பரவுது. ஒரு வீட்டு ஒருத்தருக்கு வந்துன்னா எல்லாருக்கும் வந்துருக்கும். ஓகே, அதனால் பரவுதுங்கிறதுக்காக இது மரணம் ஜாஸ்தியாக உண்டு பண்ணுதா அப்படின்னா இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ, அதாவது இன்ஃபெக்ஷன் ஃபெட்டாலிட்டி ரேட் இருப்பாங்க, ஐஎஃப்ஆர் வந்து கொரோனாக்கு 1 to 1.5%. இது எல்லா நோய்களுக்கும் உள்ளது. அதாவது ஒரு சமுதாயத்தில் எத்தனை பேருக்கு வந்திருக்குது, எத்தனை மரணங்கள் உண்டு பண்ணுது பார்த்தீங்கன்னா 1-லேருந்து 1.5% தான். இது ரொம்ப சாதாரண விஷயங்கள். கொரோனா அதில் ஒன்றுமே செய்யாதுன்னு கிடையாது, ஆனால் எல்லா நோய்களும் பார்த்து மாதிரி தான் இது உள்ளது. அதனால் அன்பு உறவுகள் பயப்படவே வேண்டாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த பரவுதல் நல்லதா? கண்டிப்பாக நல்லது. எந்த ஒரு கிருமியும் கூட சமுதாயத்தில் வந்து புதுசாக வந்துச்சுன்னா 2/3 ஆட்களுக்கு பரவி அது ஓஞ்சா தான் நம்ம அந்த சமுதாயம் நல்லா இருக்க முடியும். இது இயற்கை, அந்த பரவுதல் இருக்கு இல்லையா, இதுதான் இயற்கையான தடுப்பூசி. இது இறைவன் ஆண்டவன் கொடுத்த ஒரு வரம். அதனால் இப்போ நான் எனக்கு கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொரோனா இருக்கும் சரி, அதனால் எனக்கு சிம்டம் இருக்குதா? இல்லை. நான் பயப்படணுமா? வேண்டாம். 185% ஆட்களுக்கு அது சிம்டமே இல்லாமல் அது பாட்டு அமைதியாக வந்து உள்ள எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணி போயிட்டே இருக்கு. அதனால் சும்மா இருக்க ஆட்கள் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்து எனக்கு கொரோனா இருக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். 185 பேருக்கு 10 பேருக்கு லேசாக காய்ச்சல் தொண்டவலி சளி இருக்கும், அது சாதா மாத்திரை போதும். ஒரு 5 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும், அதில் ஒருத்தருக்கு மரணம் வருது 1-1.5% ஆட்களுக்கு, அவ்வளவுதான். ஓகே, ஸோ அதனால் இதுக்குன்னு பிரத்யேகமான விஷயங்கள் பயப்பட வேண்டியதுனா இல்லை, கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. ஆனால் ஐயோ கொரோனா வந்தாலே மரணிச்சிருவோன்னு சொல்லி அதனால் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இந்த பரவுதல் நல்லது. 10 கோடி பேருக்கு பரவுறதுக்கு இந்தியாவில் பரவுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. இன்னும் 100 கோடி பேருக்கு பரவ வேண்டியிருக்கு. பரவத்தான் அதையே பார்த்துட்டு எத்தனை பேருக்கு வந்திருக்கு, எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இப்போ இந்தியாவில் சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 85 லட்சம் பேர் இறக்குறாங்கன்னா, கொரோனா வருஷம் இல்லை போன வருஷம் எக்ஸ்ட்ராவாக இறந்துருக்காங்கன்னா இல்லை, அதே 85-90 லட்சம் பேர் தான் இறந்துருக்குறாங்க. 2019 அப்படி தான், 2018 85 லட்சம் பேர் தான். ஸோ அதனால் கொரோனாவால் எக்ஸ்ட்ரா மரணம் நடந்திருக்கானா? இல்லை. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொரோனா எங்கேயும் போக போகிறது கிடையாது, இங்கே தான் இருக்க போகுது. அதை நினச்சிட்டே நம்ம மற்ற விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால் அடுத்த 3வது அலை வரும், 4வது அலை வரும், இதே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம வேலையில் பார்த்துட்டு இருக்க வேண்டியதான ஒழிய. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரி, கொரோனா வந்தால் நம்ம என்ன செய்யணும்? முதல்ல பயப்படாதீங்க. தைரியமானவனுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை தான் சாகும், பயந்தவனுக்கு நித்தம் சார். வந்தாச்சு, இப்போ என்ன பண்ண முடியும்? ஓகே, தைரியமாக இருக்கு. ஏன்னா தைரியம் பயந்தீங்கன்னா உடம்புல கார்டிசால் லெவல் கூடிடும் உடம்புல, அதுக்கப்புறம் உங்களுடைய இம்யூனிட்டி லெவல் குறைஞ்சிடும். அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ரெண்டாவது, தயவுசெய்த அன்பு உறவுகளை, இந்த பாராசிட்டமால் தார்மீக மந்திரம் வச்சுக்கோங்க. காய்ச்சல் சளி வந்துட்டா இது என்ன காய்ச்சல் ஏது காய்ச்சல்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 3-5 நாட்கள் ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒரு காய்ச்சல் மாத்திரை போட்டுக்கிட்டே இருங்க. இது அதுக்கு டாக்டர்லாம் கேட்க ஒன்றும் அவசியம் கிடையாது. பேராசிட்டமால்னால உங்களுக்கு ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. தைரியமாக போடுங்க. ஒரு நாளைக்கு 7-8 காய்ச்சல் மாத்திரை கூட தைரியமாக போடலாம். அதனால் ஒரு 5 நாளைக்கு உடம்பு வலி இருக்குதா, காய்ச்சல் வர விட்டுறாதீங்க. எனக்கு காய்ச்சல் வர விட்டுட்டிங்கன்னா ஃபீவர் இஸ் கேட்டபாலிக் ஸ்டேட்மா, உடம்பு எல்லாம் அழிச்சிரும். மக்களை தான் வர விட்டு காய்ச்சல் மாத்திரை போடும்போது உங்களுக்கு பயங்கரமாக உடம்பு அசதியாயிருது. இதுதான் உங்களுக்கு வந்து மோசமாயிருது, அதுவும் வயசானவங்க. அதனால் லேசாக சளி பிடிச்சா உடம்பளிக்கமாக இருக்க அவரை 3-5 நாளைக்கு தயவு செய்து தைரியமாக காய்ச்சல் மாத்திரை போடும். இதுக்கெல்லாம் யாரையும் கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் மூச்சு திணறல் இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோடைய மற்றவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டாக்டர் போய் பார்த்து பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தை வந்து ஓவர்லோட் பண்ண வேண்டாம். அடுத்தது, கொரோனா வந்து நெகட்டிவாக இருக்குது. நெகட்டிவாக இருந்தாலும் கூட அதை பாசிட்டிவ் மாதிரியே நினச்சிக்கோங்க. சளி பிடிச்சிட்டா இந்த கொரோனா சீசன் கொரோனாவாக தான் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் நெகட்டிவ்னு உடனே நீங்கள் ஹாயாக சுற்றுறதோ பாசிட்டிவ்னால பயந்துட்டு இருக்கிறதோ இது மாதிரி விஷயங்கள் நமக்கு பண்ண வேண்டாம். சரி, அடுத்தது மாஸ்க் போடுறது. மாஸ்க் போடுறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய பிரயோஜனம் கிடையாது. என்ன நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன், மாஸ்கிலுடைய ஒரு துவாரம் இருக்கு இல்லையா, அதை விட 1000 மடங்கு கொரோனா கிருமி சின்னது. ஸோ அதனால் மாஸ்க் போடுறதுனால ஏதாவது பெனிஃபிட் இருக்குன்னா கண்டிப்பாக என்ன பொறுத்த இருக்கு, N95 மாஸ்க் போடுங்க. அதுவும் 3-4 hours N95 மாஸ்க் இருக்குல்ல, அது காஸ்ட்லி மாஸ்க், அது 3-4 hours அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணணும். அது மாதிரி உள்ள சூழ்நிலைங்க யாரும் கிடையாது. எல்லாம் துணி மாஸ்க் போட்டுட்டு என்னமோ கொரோனாலேருந்து காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றப்பட்டது மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் கவர்மெண்ட் சொல்கிறாங்க கேட்டு தான் ஆகணும், அது போடுங்க. பட் ஆனால் மாஸ்க் போட்டோங்கிறதுனால நம்ம ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக ஓவர் க்ரௌடிங் அவாய்ட் பண்ணுங்கள், அதிகமாக கூட்ட நெரிசல் இடங்கள் போகாதீங்க.
சோஷியல் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு கொரோனா பீரியட்ல எப்பவுமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். அடுத்தது வேக்சினேஷன். வேக்சினேஷன் வந்து தேர்ட் ஃபேஸ் கிளினிக்கல் ட்ரையல் இருக்கு, இப்போதான் ட்ரையல் வெர்ஷன்ல இருக்கு. இருந்தாலும் அரசாங்கம் சொல்றது நம்ம கேட்கறது நம்மளுடைய கடமை, கேட்டுதான் ஆகணும். ஆனால் கோவிஷீல்டா டாக்டர், கோவேக்சினா, அது கூடுதலா எது கூடுதலா, எதுக்கு எஃபிகசியுமே இந்த தேர்ட் கிளினிக்கல் ஃபேஸ் ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ கூட சைனாலேருந்து ஒரு வேக்சின் வந்து சிலிக்கு அனுப்பியிருக்காங்க, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க 3% தான் எஃபெக்டிவாக, கிட்டத்தட்ட 7 கோடி பேருக்கு போட்டாச்சு. இப்போ இன்னைக்கு ஜான்சன் அண்ட் ஜான்சன் வேக்சின் வந்து யூஎஸ்ஏல வந்து போட்டவங்களும் ஏதோ ரத்த உறை வருது, அதனால் அது போடாதீங்க, கிட்டத்தட்ட 10 கோடி பேருக்கு போட்டாச்சு. சரி, அது அதனால் வேக்சின் போடணும்னு கவர்மெண்ட் சொல்லலாம். வேக்சின் போடுறதுனால ஒரு பர்சன்டேஜ் பெனிஃபிட் இருந்தாலும் கூட தயவுசெய்து போடுங்க. சின்ன சின்ன பக்க விளைவு வரும், வேக்சின் போட்டிங்கன்னா கொஞ்சம் 2 நாளைக்கு காய்ச்சல் இருக்கும், உடம்பு இருக்கும். அப்படின்னா பாடி நல்ல வேக்சினுக்கு வேலை செய்து நினச்சிக்கிறீங்க ஒழியே இந்த காய்ச்சல் உடம்பு ஒலினால நீங்கள் ஐயோ வேக்சின் அப்படி வந்துருமோ இப்படி வந்துருமோ அப்படின்னு நினச்சி பயப்படணும். அரசாங்கம் சொல்கிற மாதிரி வேக்சின் போடுறதை போடுங்க, அதை நீங்கள் மறுக்க வேண்டாம். டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர்ஸ் நிறைய பேருக்கு என் மேலே கோவம் உண்டு. என்னடா நம்ம கொரோனான்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பயங்கரம் இந்த ஆள் மட்டும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. டாக்டர்ஸை பொறுத்த 2 விஷயம் செய்யணும். ஒன்று வந்து பேஷண்ட் உள்ள முடியாமல் வராங்களா, நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன், தைரியமாக இருக்கு, தைரியப்படுத்தணும். ஒன்று. ரெண்டாவது தான் ட்ரீட்மெண்ட்டு. ஓகே, முதல்ல கொரோனா அதாவது அவேர்னஸ், அதை விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒரு விஷயம், பயம் காட்டுறது விஷயம். இப்போ நம்ம பயம் காட்டுற விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நல்லது என் அன்பு உறவுகளை பயப்பட வேண்டாம், டாக்டர்ஸ் கூட நான் ரெக்வஸ்ட் பண்ணேன், தைரியப்படுத்துங்க. ஏன்னா ஒரு போர் வருது, போர் வந்தவொடனே நமக்கு துப்பாக்கி தூக்கிட்டு சண்டைக்கு போகிறாங்க சோல்ஜர்ஸ், ஐயோ பயங்கரமான போர் வருது, ஐயோ எல்லோரும் செத்து போகிற டேமேஜ் வரத்தான் செய்யும். நான் சோல்ஜர்ஸே பயந்தா எப்படி, நாங்கள் இருக்கிறோம் பார்த்துறோம், கவர்மெண்ட்டு இத்தனை வார் பிளேன் இருக்குது, இத்தனை கன் இருக்குது, இத்தனை மிசைல் இருக்குது, நாங்கள் பார்த்துறோம் மக்களை, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டிய கவர்மெண்ட்டு, அதை விட்டு ஐயோ பாகிஸ்தான் வந்தாச்சு, சைனா வந்தாச்சு, டெல்லி அடிச்சிருவாங்க, அப்படி ஆயிரு இப்படி ஆயிரு பயம் காட்டிட்டு இருந்தா எப்படி, அந்த விஷயத்த மெடிக்கல் டீம் வந்து செய்யக்கூடாது. நாங்கள் இருக்கோம், இவ்வளோ பெட் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுக்கும், மக்களை தைரியப்படுத்த வேண்டிய விஷயங்கள் டாக்டர்ஸ் செய்யணும். ட்ரீட்மெண்ட் வந்து கொரோனா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி மற்ற நோய்களை கோட்டை விடக்கூடிய விஷயங்கள் நிறைய இடங்களில் செய்திகள் வந்துட்டு இருக்குது. அப்படி இல்லாமல் கொரோனா நோயாளிகள் பார்ப்பதை போன்ற எல்லா நோய்களும் அந்த டாக்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது கொரோனா எப்போ தான் போகும் டாக்டர், கொரோனா எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்கும். கொரோனாவோடய ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் வேற ஒரு விஷயம் நடந்ததுன்னா எப்போ மீடியா அங்கே திரும்பி அங்கே போகிறாங்களோ அது வரையும் கொரோனா இருக்க தான் செய்யும். உதாரணத்துக்கு எலெக்ஷன் இருந்தது இல்லையா, எலெக்ஷன் வரும்போது யாரும் கொரோனா பார்க்கலையே, எலெக்ஷன் டைமில் இருக்கிற கூட்டத்தை பற்றி எல்லாம் யாரும் கவலை இல்லை, அப்போ கொரோனா பரவாயில்லை இப்போ தான் பரவுதுன்னு சொல்லிட்டு. அதனால் ஏதோ ஒரு ஈவெண்ட் வரும்போது எப்போ மீடியா டைவர்ஷன் மாறுதோ அப்போ தான் கொரோனா போக முடியும், மற்றபடி கொரோனா நம்ம கூட தான் இருக்க போகுது. அதனால் என் அன்பு உறவுகளே, கொரோனா இங்கே தான் இருக்க போகுது, 3வது அலையும் வரும், 4வது அலையும் வரும், உங்கள் வேலையை பாருங்கள். இங்கே பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தை நீ உங்கள் பயத்தினால ஓவர்லோட் பண்ணாதீங்க, தேவையில்லாமல் போய் டெஸ்ட் பண்ணாதீங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கொரோனா இருக்கு, எனக்கு டெஸ்ட் பண்ணாலும் கொரோனா இருக்க போகுது, இப்போ ரொம்ப முடியலையா கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுங்கள். அதில் சும்மா இருக்க போகுது, சும்மா ஊனாக போய் சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துடுது. எனக்கு தெரிஞ்சு இப்போது ரொம்ப வேண்டிய ஒரு குடும்ப நண்பர் அவர் போய் லேசாக சளி ஸ்கேன் எடுத்துட்டார், அங்கே வந்து கொரோனா வந்து கொரோனா 7 கடைசி ஸ்டேஜில் இருக்குது, கடைசி ரொம்ப மைல்டு கொரோனா இருக்குது. சும்மா வீட்டில் இருங்கன்னு சொன்னாலும் கூட கேட்காம, இல்லை நான் கொரோனா ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லி கொண்டு போய் இந்த கிங்ஸ் இன்ஸ்டியூட்னு சொல்லி சென்னையில் அங்கே போயிருக்கிறாரு. தேவையில்லாமல், அதாவது முக்கியமாக ரொம்ப தேவைப்படுற ஆளுகளோட பெட்டை வந்து சாதாரண நோயாளிகள் போய் நிறச்சுறதுனால உண்மையிலே தேவைப்படக்கூடியவங்களுக்கு பெட் இல்லாத சூழ்நிலை வந்த போது, அது மாதிரி தனியார் கொரோனா கேர் சென்டர்ஸு தனியார் ஹாஸ்பிட்டல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது வச்சுருக்கேன். ஒரு ட்ரீட்மெண்ட்னு சொல்லி உண்மையிலே அங்கே ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்றுமே கிடையாது, சாதா பேஷண்ட் 7 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு 130,000 ரூபா பேக்கேஜ். ஸோ இது மாதிரி வலையில் போய் விழுந்துடாது, உங்கள் பயம்தான் டாக்டர்ஸுக்கு பணம்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்ல என் அன்பு உறவுகளே, உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு, இலவசமாக ஆலோசனை வழங்குவதற்கு என்னுடைய கொரோனா ரிலேட்டடாக எந்த ரிலேட்டடாக என்னுடைய வாட்ஸ்அப்பை நம்பர் இதில் கொடுத்துருக்குறேன், அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஆலோசனை கொடுக்குறேன். மற்றபடி ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணால் நான் நேராக வரலாம், தமிழ்நாடு மெடிக்கல் சென்டர் முகப்பேரில் இருக்குது. இது ஒன்று விளம்பரம் நினச்சிடாதீங்க, உங்களுக்கான என்னுடைய மக்கள் பணி இது. அதனால் பயப்படாமல் இருங்க, தைரியமாக இருங்க, கொரோனா எங்கேயும் போக போகிறது கிடையாது, கொரோனாவான எக்ஸ்ட்ரா இறப்பு விகிதம் கிடையாது, பரவுறது உண்மை தான், பரவுறது நல்லது. வேக்சின் போடுங்க, கவர்மெண்ட் சொல்லுவாங்க மாஸ்க் போடுங்க, எல்லாத்துக்கும் மேலே பயமின்றி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.